வாம்மா, யார் மானி? ஏன் இப்படி பதட்டமா இருக்கே? முதல்ல உட்கார். உட்காரம்மா, இந்தா தண்ணி குடி. இல்லை மதர், என் புருஷனுக்கு வேண்டாதவங்க என்னையும் என் குழந்தையும் கொண்டு துரத்திட்டு வராங்க. நான் உங்ககிட்ட தப்பிச்சு வந்துட்டேன். என் மக, என் குழந்தைய நீங்க தான் காப்பாத்தணும். நான் என் புருஷனை தேடி போறேன். உயிரோடு இருந்தேன்னா திரும்பி வந்து குழந்தைய வாங்கிக்கிறேன். அப்படி எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா குழந்தைக்கு எல்லாமே நீங்க தான். கவலைப்படாதம்மா, கர்த்தர் காப்பாத்துவோம். இது பாரு, உனக்கு வெளியே ஆபத்து இருக்கும் போது நீ எங்கேயும் போகாத, இங்கே இருந்துடு, நான் பாத்துக்கிறேன். இல்ல மது, இனிமே நான் இங்க இருந்தேன்னா என் குழந்தைக்கு தான் ஆபத்து. ஹேய், நல்லா இருக்காருமா? வாங்க வாங்க. என்னப்பா இதெல்லாம் பாருங்க மலர், பாருங்க என் மகனை பாருங்க. ஒரே வாரிசு, உனக்கு ஏற்பட்ட கதியை பாருங்க. எல்லாம் எனக்கு தெரியும்ப்பா, பேப்பர்லயும் பார்த்தேன். வருத்தமா தான் இருக்கு. ஆனா உன் மகன் செஞ்ச பாவத்துக்காகத்தான் மரணத்தை சம்பளமா கொடுத்திருக்காரு தேவன். கர்த்தர்கிட்ட இருந்து மன்னிப்பு கிடைக்கட்டும். போதாது மலர், போதாது. கடவுள் சன்னிதானத்தில் என் மகன் மன்னிக்கப்படுறானே, அது மட்டும் போதாது. மக்கள் மன்றத்தில் இந்த அரசாங்கத்தினாலேயும் சமுதாயத்தினாலேயும் மன்னிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் அப்படி நடக்கலை. ஈவிரக்கம் இல்லாமல் அவனை தூக்கில் போட்டுட்டாங்க. தப்பு உண்மையில தான். குழந்தைங்களை பெற்றுக்கிட்டா மட்டும் போதாது, ஒழுங்காக வளர்க்குறதும் நம்மோட கடமை. அது என்னோட தப்பு தான். அதுக்காக இந்த சமுதாயம் கொடுத்துருக்க இப்படி ஒரு தண்டனை, இது ரொம்ப பெருசு மதர். அந்த தர்மசீலன் கடமை தான் முக்கியம்னு சொல்லி சாதிச்சிட்டேன். எனக்கு வாரிசே இல்லாம பண்ணிட்டான். என் நெஞ்சில
இப்போ ஒரு தீ இருக்கு மதர், அது ஆறணும். ரத்தம், எனக்கு ரத்தம் தான் வேணும். என் பரம்பரை அழிஞ்சு போன மாதிரி அந்த தர்மசீலம் பரம்பரையும் இல்லாம இருக்கணும். அத நான் பார்க்கணும். உன் மகனை இழந்த துக்கத்துல நீ நிதானத்தை இழந்துட்ட பிரதீப். தர்மசீலன் ஒரு அரசாங்க அதிகாரியா தன்னுடைய கடமையை சரியா செஞ்சிருக்காரு. அதுக்காக அவரையும் அவர் குடும்பத்தையும் பழி வாங்கணும்னு நீ நினைக்கிறது ரொம்ப தப்புப்பா. இல்ல மதர், நான் இப்போ ரொம்ப தெளிவா இருக்கேன். எனக்கு அந்த குழந்தை வேணும். இந்த ஆசிரமத்தில் இருக்கிற அந்த குழந்தை வேணும். தர்மசீலன் குழந்தை கொடுத்துருங்க மதர். நீ நினைக்கிற மாதிரி எந்த குழந்தையும் இந்த ஆசிரமத்தில் இல்ல பிரதீப். விட்டுடு பழி வாங்குற உணர்ச்சியே, விட்டுடுப்பா. அப்போ அந்த குழந்தைய கிட்ட தரமாட்டீங்க. கொலைவெறி பிடிச்ச ஏறுவது மன்னன் குழந்தை இயேசுவை தேடி நாட்டில் உள்ள குழந்தைகள் எல்லாம் கொண்டு குவிச்சப்ப கூட குழந்தை இயேசு காப்பாற்றப்பட்டாருன்னா அது கடவுளுடைய சித்தம். இப்போ தர்மசீலனோட குழந்தையும் உங்ககிட்ட இருந்து காப்பாற்றப்படணுங்கிறது கடவுள் சித்தமா இருந்தா அதை உன்னால மாத்தவே முடியாது பிரதீப். முடியும், மாத்த முடியும், மாத்தி காட்டுவேன். அப்படி நினைக்கிறது சாத்தானோட வேலை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்துல இருந்து கர்த்தருடைய சித்தத்தை கலைக்க நினைக்கிற சாத்தானுக்கு இன்னைக்கு வரைக்கும் இறுதி வெற்றி கிடைச்சதா சரித்திரமே இல்லப்பா. தர்மசீலனோட குழந்தை என்கிட்ட இருந்து தப்பி பிழைக்கிறது கடவுள் சித்தம்னா அதை பொய்யாக்கி காமிக்கிறதுக்காக இதோ ஒரு சாத்தான் உங்க கண் முன்னாடி நிக்கிறேன். இந்த ஆசிரமத்தை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேய்ஞ்சு குழந்தைய கண்டுபிடிக்க எனக்கு தெரியும். உங்க மேல வச்சிருக்கிற மரியாதைனாலதான் இப்போ இங்க பேசிட்டு நிக்கிறேன். நீ குழந்தைய தேடுறதை விட உன் மகன் செஞ்ச பாவத்துக்கும் நீ செஞ்ச பாவத்துக்கும் பரிகாரம் தேடு, அது கிடைக்கும். குழந்தை உனக்கு கிடைக்காது. புரிஞ்சு போச்சு மதர், எனக்கு புரிஞ்சு போச்சு. எப்போ நீங்க இவ்வளவு தூரம் ஆணித்தரமா பேச ஆரம்பிச்சீங்களோ அப்போவே எனக்கு புரிஞ்சு போச்சு அந்த குழந்தை எனக்கு கிடைக்காதுன்னு. எவ்வளவு நாளைக்கு தான் அந்த குழந்தை நீங்க என்கிட்ட மறைப்பீங்கன்னு நான் பாக்குறேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் மதர், எப்போ நான் என் கையாலே அந்த தர்மசீல வாரிச கொன்னு புதைச்சு அவன் குடும்பத்துக்கே சமாதி கட்டுறேனோ அன்னைக்கு தான் என் பையனை இந்த மண்ணுக்குள்ள அடக்கம் பண்ணுவேன். அது வரைக்கும் என் பையன் உடல நான் புதைக்கவே மாட்டேன். இது சத்தியம். கர்த்தரே, கடவுள் உன்னை காப்பாத்தட்டும். வா. கடவுள் என்னை கைவிட்டுட்டா மதர், சாத்தான் தான் என்னை காப்பாத்துவான். நீங்க ஜாக்கிரதையா இருங்க.